வாழ்க்கையில நீங்க ஒரு நாலு பேருக்கு நியூ இயர் வேற வந்துருச்சு, ஸோ நீங்க ஒரு 2020ல ஒரு நாலு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது யாருக்கா இருக்கும் சார்? என்னுடைய ஃபேன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்னுடைய ஃபேன்ஸ் பத்தி நான் கொஞ்சம் பெருமையா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒரு வெற்றி வரும்பொழுது ரொம்ப பயங்கரமா ஒரு ஹை இருக்கும், பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. கொஞ்சம் தோல்வி வரும்போது ஒரு சின்ன இது இருக்கும், லோ இருக்கும், கொஞ்சம் தோண்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் என்ன என் ஃபேன்ஸ் அந்த மாதிரி தோண்டு போக விடவே இல்லை. என்னை பத்திரமா இவ்வளோ தூரம் அவங்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் என்னுடைய டஃப்பான நடுவில் நிறையா கரடு முரடான ஜேர்னிலாம் கிராஸ் பண்ணி தான் வந்தேன். நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு சில சமயம் நமக்கு டைம் சரியில்லைன்னா ஒரு கரடு முரடான பாதையும் போய் தான் ஆகணும். பட் லைஃப் அப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நமக்கு டிரைவிங் ஃபோர்ஸே இவங்க தான். நாங்கள் இருக்கோம்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அண்டு இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு மூணு படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சன்ஸ் யாத்ரா லிங்காக்கு சொல்லுவேன். ஆமாம், என் ஃபேன்ஸ்க்கு அப்புறம் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்க தான். அவங்க என்ன நினச்சி பெருமைப்படணும், நாளைக்கு பெருமையாக சொல்லிக்கணும் அவர் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட டிரைவிங் ஃபோர்ஸாக மெயினாக இருக்குது. அவ்வளோதான், அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் போதுன்னு நினைக்கிறேன், அதுலேயே எல்லாமே வந்துருச்சு. நாலாவது, அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து சேர்ந்துடுறாங்க எப்படியோ அந்த லிஸ்ட்டில் என்னோட அம்மா. எல்லா நெகட்டிவிட்டியும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு பாசிட்டிவிட்டி மட்டும் எனக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ப்ரேயர்ஸ். ஸோ அதுக்கு என்னுடைய அம்மாக்கு அவர் சொன்னி இந்த படம் வந்தது போது, இல்லைப்பா இப்போ படம் பண்ணணுமா, நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஐ டோன் வாண்ட் டு ஒர்க்னு சொல்லும்போது, இன்னொன்று நல்ல கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்குலாம் வரலையே, நான் ஃபீல் பண்ணுறேன் நல்ல ரோல் இது வந்துட்டு, யூ ஷுட் ஒர்க் எனக்கு புஷ் பண்ணுற வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு ப்ரெசன்ட் தான். அண்ட் கண்டிப்பாக விஹான் அஃப்கோர்ஸ், ஏன்னா தெரியும் என்னோட 30 days ஸ்கெடியூல் இருந்துச்சு, அது ஃபுல்லாகவே என் கூட வந்து, நான் வந்து கேரவன் இருக்கேனோ எங்கே இருக்கேனோ அது கூட இருந்து அவர் எல்லாமே வந்து பொறுத்திருக்காரு எனக்காக. அவர் ஜஸ்ட் 3.5 தட் டைம் எனக்கு எல்லாமே பொறுத்திருக்காரு, அதுக்காக குட்டிக்கு தெரியாது கூட. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் விஹான் ஃபார் தட்.